தளபதி என்று பேரிடத்திற்கும் இளைய தளபதியாய் இந்த ரசிக பட்டாளத்தின் அன்புக்குரிய அதிபதியாய் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த புலி திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைமையான மாநில வழக்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து பல மேடைகளை பேசியிருக்கலாம், ஆனால் இந்த மேடைகளுக்கு ரொம்ப குறித்து நான் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது, ஒரு நடிகன் வளர்ந்துவிட்ட பிறகு தன்னடத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்எஸ்சி நானும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக நான் இந்த கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அவர் பார்ப்பேன். அவர் அவரோட மகன் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு படிப்படியாக உயர்த்தி கொண்டாந்தாரோ அதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டவன். ஏன்னு கேட்டால் அவரை பார்த்து அவரை கூட என் மகன் சிம்புவை கூட நான் வளர்த்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முன்னோடி எஸ்எஸ்சி, சிலம்புக்கே முன்னோடி, சிலம்புக்கே ஒரு அங்கமாக இருக்கிறது விஜய் தான். இதான் உண்மை. இதில் என்னன்னா நண்பன் படத்தை நடித்தா மட்டும் போகாது, வாழ்க்கையில் நல்ல நண்பனாக இருக்க தெரியும். அந்த நண்பனாக இருக்கக்கூடிய விஜயிடம் இருந்தது நட்பு, நான் விரும்ப பார்க்கல பல நட்பு, அவர்கள் பார்த்ததெல்லாம் ஒரே நட்பு. உணவு நல்லா இருக்கணும்னா அதுக்கு தேவை உப்பு, உணர்வு நல்லா இருந்தால்தான் ஒரு இந்த மாதிரி நட்பு. பூவிடம் இருப்பது வாசம், வாசமே தெரிந்தது இந்த பூவின் வாசம். நடிக்கப்படும் பூவே உனக்காக, நான் வாசனை வரவேற்பது பூவே உனக்காக, நான் வந்ததே உனக்காக. உங்களுடைய ரசிகர்கள் ஆயிரம் மரியாதை, ஆனால் எனக்கு உன்னிடத்தில் மரியாதை. காரணம் நடித்த படம் காதலுக்கு மரியாதை. இந்த நாட்டை யாருன்னா உருவாக்கணும் பல வல்லரசு, ஆனா நாட்டுக்கு தேவை நல்லரசு. நீ உருவாக்கின பார் ஒரு பேரரசு, அதனாலதான் உனக்கு எட்டி உரம். இந்த உலகமே புகழ்ந்து தரணி, அதற்கு காரணம் கிள்ளி அடித்த ஒரு தரணி. அது நீ சொல்லி அடித்தது அந்த மாதிரி தரணியா இருந்தாலும் சரி, பேரரசா இருந்தாலும் சரி, நம்ம நண்பர் என்னுடைய இணை நண்பர் கே எஸ் ரவிக்குமார் இருந்தாலும் சரி, இயக்கம் வச்சிருக்கக்கூடிய நண்பர் எஸ் கே சூர்யா இருந்தாலும் சரி, அத்தனை இயக்கங்களையும் எண்ணி பார்த்து இயக்கம் தாயே நீ தான் நடிகர், நீ இழக்கணும். தம்பி உன்னிடத்தில் பார்க்கவில்லை தலைக்கணும், நீ தான் தன்னம்பிக்கையில் இழக்கணும். எனக்கு விஜய்க்கு பிடிச்சது நிறைய விஷயம். நீ படத்துல பேசுவதில்லை கத்தி, ஆனா நீ நடித்த படம் கத்தி. எனக்கு தெரியும் உன்னை பத்தி, அதனாலதான் உன்னோட ரசிக படம் நிக்கி நீ இப்படி சுத்தி. அவர்களை எப்படி கவரணும்னு உனக்கு தெரியும் யுக்தி, அதுதான் உனக்கு இருக்கிற சக்தி. அந்த அளவுக்கு உனக்கு பெரிய பக்தி. விஜய் பத்தி நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு, இது மேல பேச முடியாது. ஆனா நீ பேச சொல்ல ஒரு அஞ்சு வார்த்தை பேசுறேன். நான் இந்த மதிக்காத இடத்துக்கு போறது இல்ல, என்ன மதிக்காத ஒரு மன்னாதி மன்னனா இருந்தாலும் சரி, மவுண்ட் ரொம்ப அந்த இடத்துக்கு போக மாட்டேன். என்னை மதிக்கிறவங்க மண் பிடித்தர் எல்லாம் நடக்க மதிப்பேன் நீங்கிட்டேன். நான் ஒரு கேரக்டர், நான் விஜய பாராட்டுறதுல என்னுடைய உடல்